சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ஆறாவது நம்பருக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பாறைக்கு கீழே நம்ம பாடி இன்னும் விஷுவல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வரல. இருப்பினும் அந்த இரண்டு உயிர் காப்பாற்ற நபரனுடைய தகவலின் அடிப்படையில் இப்போது சர்ச் ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறது. ஸ்னிஃபிங் டாக் இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா லைட்டாக இப்போது ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி தெரியுது. அதை சுற்றி அதே போல் இரண்டு மீட்கப்பட்ட நபர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் ஜீரோ இன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அதுதான் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் லொக்கேஷன் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெவி ராக் கிட்டத்தட்ட 40 டன்னுக்கும் அதிகமான வெயிட்டான 100 டன்னுக்கு மேலே லேயர் ஆஃப் ராக்ஸ், அதுக்கு கீழே தான் இப்போ நம்ம லொக்கேஷன் ஜூம் இன் பண்ணியிருக்காங்க. அது பாறை உடைச்சுக்கு பிறகு தான் நம்ம விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கான முயற்சியாக இப்போ மேற்கொண்டு வருகிறது. 100 டன் ஒரு ராக் கிடையாது, லேயர் ஆஃப் ராக்ஸ். அது ரிமூவ் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இரண்டு ராக்ஸ் இருந்தாங்க, அது அப்படியே இன்டர்லாக்கிங் பிரேக் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம், மாவட்ட நிர்வாகம், தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் மேக்ஸிமம் நம்ம அதுக்கு ட்ரை பண்ணோம். ஏடி மைன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிக்கிறேன், தமிழக அரசு உத்தரவின்படி தான் அவங்களுக்கு சஸ்பெண்ட். வினோத் கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ண ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுறேன். இல்லை அதுதான் அது ஆர்டர் நான் ஷேர் பண்ணுறேன், வந்த உடனே ஷேர் பண்ணுறேன். ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, அதே போல ஏற்கனவே மீட்கப்பட்ட நபர்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே நம்ம ரெஸ்கியூ ஆபரேஷன் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட லோக்கல்ஸ் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால பொதுமக்கள் மற்றும் குவாரி சம்மந்தமாக ஒர்க்கர்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஒத்துழைப்பு சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், திரு மைக்கேல் என்பவர் நம்ம குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அழைத்து அவங்க தான் இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நமக்கு மிக சிறப்பாக ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார். அதே போல் லோக்கல் யாரெல்லாம் நாலேஜபிள் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சார், கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சார், இன் கேஸ் அது இல்லைன்னு சொன்னாக்கா பிளான் பி வந்து அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க? இல்லை அதுதான் இப்போ நமக்கு மைனிங் எக்ஸ்பர்ட்ஸ் அதுதான் பார்த்துட்டு இருக்கு. இன்றைக்கி கூட நிலச்சரிவு லேசாக ஏற்பட்டுருக்கு, இது வந்து ஸ்டெபிலிட்டி பார்த்து தான் நம்ம கண்ட்ரோல் எக்ஸ்போஷன் பண்ண முடியும். நேற்று நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஸ்டேபிள் சுச்சுவேஷன் கிடைச்ச காரணத்தினால நம்ம அதுவும் பண்ண முடியும். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, அது மைனிங் எக்ஸ்பர்ட்ஸினுடைய ஃபுல் ஒப்பீனியன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்போஷன் பண்ணுவோம். அதுக்கான ஆய்வு தனியாக மைனிங் டிபார்ட்மெண்ட் மைனிங் டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. நெல்லை கல்குவாரி விபத்து தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். மீட்பு பணிகளில் சிக்கியிருக்கும் 6வது நபரை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.